வணக்கம். இது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திற்கு உட்பட்ட இளங்கலை 2ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான சங்க இலக்கியம் பாடப்பகுதி அலகு 2 குறுந்தொகை. இதில் மொத்தம் 5 பாடல்கள் பாடப்பகுதியாக இருக்குது. குறுந்தொகையில் இந்த பாடல் எண்கள் 18, 65, 11, 31, 6. மொத்தம் 5 பாடல்கள் மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக இருக்குது. இந்த பாடப்பகுதியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் குறுந்தொகை நூல் குறித்த ஒரு சிறு அறிமுகத்தோடு நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். குறுந்தொகை 8 தொகை நூல்கள்லேயே நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழியோடு சிறப்பித்து கூறப்படுவது. இதனுடைய அடிவரையறை 4 முதல் 8 வரையான அடிகளை கொண்டது. கடவுள் வாழ்த்து உட்பட 401 பாடல்களின் தொகுப்பு இது. இந்த குறுந்தொகை பாடல்கள் தான் பல உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூலாக இருக்கிறது. அத்துணை சிறப்பு வாய்ந்தது குறுந்தொகை. இந்த நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. இந்த குறுந்தொகை பாடல்களில் அதிகமாக வர்ணனைகள் இருக்காது, குறைவான வர்ணனைகள். அதே சமயத்தில் உணர்ச்சி மிகுந்த பாடல்கள், தன்னுணர்ச்சி மிக்க பாடல்கள் நிறைந்து காணப்படுகின்றன. பொருத்தமான உவமைகள், இந்த உவமைகள் கூறுகின்ற கருப்பொருள்களின் வழியாக அகமாந்தர்களினுடைய உள்ளத்து உணர்வுகளை மிகச்சிறந்த முறையில் சித்தரித்து காட்டுகின்ற பாடல்கள் குறுந்தொகை பாடல்கள் ஆகும். இந்த குறுந்தொகை பாடல்கள் படிக்க படிக்க வாசிப்போருக்கும் கேட்போருக்கும் மிகுந்த இன்பத்தை நல்கக்கூடியவை. இனி நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். முதல் பாடல் குறிஞ்சி. கபிலர் பாடியது. குறிஞ்சி பாடல் என்றாலே பெரும்பாலும் குறிஞ்சி பாடல்கள் கபிலரால் பாடப்பட்ட பாடல்கள். கபிலர் குறிஞ்சி பாடல்களை பாடுவதில் வல்லவர். அந்த குறிஞ்சி பாடல்களை அவர் மிகவும் ரசித்து அனுபவத்தோடு பாடுகின்ற அந்த பாடல் முறையை பார்க்கும் போதெல்லாம் உண்மையிலேயே அந்த பாடல்களை திரும்ப திரும்ப படிக்க தூண்டக்கூடியதாக இருக்கும். குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த இடமும். இதனுடைய உரிப்பொருள் கூடலும் கூடல் நிமித்தமும். இப்போ நமக்கு பாடப்பகுதி அமைந்திருக்கக்கூடியது தோழி கூற்று. இந்த பாடலை வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் இந்த பாடலினுடைய துறை விளக்கம் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம பாடலுக்குள்ளே வரலாம். துறை: இரவு குறி வந்து நீங்கும் தலைமகனை தோழி எதிர்பட்டு வரைவு கடாயது. அதாவது தலைவியை சந்திப்பதற்காக தலைவன் இரவு பொழுதில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து நாள்தோறும் சந்தித்துவிட்டு செல்கின்றான். பொதுவாக பகற்பொழுதில் சந்திப்பதே பல்வேறு இன்னல்களை தரக்கூடியது. பல இடையூறுகளை தாண்டி வந்து சந்திக்க வேண்டும். இரவு என்றால் கேட்கவே வேண்டாம். ஆக இரவு நேரத்தில் தலைவியை சந்திப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து தலைவியை அவன் சந்திப்பது இரவுக்குறி என்று சொல்வார்கள். பகல் பொழுதில் சந்திப்பது பகற்குறி, இரவு பொழுதில் சந்திப்பது இரவுக்குறி. அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தலைவனும் தலைவியும் வந்து நாள்தோறும் சந்தித்துவிட்டு செல்கின்றானே தவிர தலைவியை விரைந்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லாதவனாக தலைவன் இருக்கின்றான். எனவே அவன் தலைவியை விரைந்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தோழி அன்று அவனை எதிர்கொள்கிறாள். அவனை எதிர்பட்டு வரைவு கடாயது, திருமணத்திற்கு அவனை வற்புறுத்தியது. இரவில் வந்து மீளும் தலைவனுக்கு தோழி, தலைவியின் அன்பும் உன்னை பிரியும் வருத்தமும் அவளால் தாங்கற்கு அறியதாகலின் விரைவில் அவளை வரைந்து கொள்ள வேண்டும், அதாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அவனுக்கு எடுத்து உரைத்தது தான் இந்த பாடலுக்கான துறை ஆகும். இனி நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். ரொம்ப நல்ல பாடல், ரொம்ப சுவையான ஒரு பாடல் இது. பாடலை பாருங்க. வேரல் வேலி வேர்கோட் பலவின் சாரல் நாட
செவ்வியை ஆகுமதி. யார் அஃது அறிந்திசினோரே சாரல் சிறுகோட்டு பெரும்பளம் தூங்கியாங்கு இவள் உயிர்தவச் சிறிது காமமோ பெரிதே. ரொம்ப அழகாக சொல்கிறா. நான் ஏற்கனவே இதற்கு முந்திய பல பாடல்களில் நான் சொல்லியிருக்கேன், சங்க பாடல்கள் நாகரீகமிக்கவை என்று. இந்த பாடலும் அப்படித்தான், ஒரு நயத்தக்க நாகரீகத்தோடு தோழியின் கூற்று இந்த பாடலில் அமைந்திருக்கின்றது. தலைவனை பார்த்து அவ கேட்குறா, வேரல் வேலி வேர்கோட் பலவின் சாரல் நாட, மலைச்சாரலுக்கு உரியவனே, மலைநாட்டுக்கு தலைவனே. மலைநாடு எப்படிப்பட்டது? வேரல் வேலி, மூங்கில்களையே வேலியாக கொண்டிருக்கக்கூடிய வேர்கோட் பலவின், வேரிலே பலாப்பழங்கள் பழுத்து காணப்படுகின்ற மலைப்பகுதிக்கு தலைவன். மூங்கிலை வேலியாக கொண்ட வேர்பலாக்கள், வேர்பலா மரங்கள் நிறைந்த மலைப்பகுதிக்கு உரியவன் தலைவன். செவ்வியை ஆகுமதி, நீ தலைவியை மணந்து கொள்வதற்குரிய காலம் இதுவே ஆகும். இதுதான் சரியான தருணம். யார் அஃது அறிந்திசி நோரே சாரல் சிறுகோட்டு பெரும்பளம் தூங்கியாங்கு இவள் உயிர்தவ சிறிது காமமோ பெரிதே. சாரல் சிறுகோட்டு பெரும்பளம் தூங்கியாங்கு இவள் உயிர்தவ சிறிது காமமோ பெரிதே, யார் அஃது அறிந்திசி நோரே. மலைச்சாரலில் மலைப்பகுதிகளில் சிறு கிளையிலே பெரிய பலாப்பழங்கள் தொங்குவதைப் போல, சிறிய காம்பு பகுதி, அந்த காம்பு பகுதியில் பெரிய பழங்கள், மிக அதிக சுமையை உடைய பழங்கள் தொங்குவதைப் போல, இதோ இந்த தலைவியினுடைய உயிர் மிகச் சிறியது, ஆனால் இவள் உன்மீது கொண்டிருக்கின்ற அன்பு, அந்த காதல், உன்னுடைய நாள்தோறும் நீ அவளை வந்து சந்திப்பதற்காக பல இடையூறுகளை நீ தாண்டி வருகின்ற அந்த நினைவு, இது எல்லாம் அவளுக்கு பெரிதாக இருக்கின்றது. அதனால் ஏற்படுகின்ற துன்பம் இதெல்லாம் பெரிதாக இருக்கின்றது. அவள் உயிர் சிறியது, உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பு பெரியது. அதுக்கு அவள் சொல்கிற அழகான சான்று, சிறுகோட்டு பெரும்பளம் தூங்கியாங்க. யார் அஃது அறிந்திசினோரே, அவள் உயிர் சிறிது, உன் மீது கொண்ட அன்பு அதிகம் என்பதை உன்னை தவிர வேறு யார் அறிந்திருக்கின்றார்கள்? நீதானே அவற்றை, அவளுடைய அன்பை முழுமையாக அறிந்தவன். ஆக அவளை வரைந்து கொள்வதற்குரிய, திருமணம் செய்து கொள்வதற்குரிய காலம் இதுவே ஆகும். தோழியின் கூற்று ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ரெண்டு விதமான பலாப்பழங்கள் குறித்த செய்திகளை சொல்கிறா. ஒன்று வேர்பலா, இன்னொன்று கொம்பிலே பழுக்கின்ற பலா, அதாவது கிளையிலே பழுக்கின்ற பலா. தலைவன் வேர்பலாக்கள் நிறைந்த மலைப்பகுதிக்கு உரியவன். வேர்பலாக்கள் பழுத்தால் அதன் சுமையை தரை தாங்கிக் கொள்ளும். ஆனால் கிளையிலே பழுக்கின்ற அந்த பலாப்பழங்கள் சிறு காம்பினை உடையதாக இருக்கும். பலாவினுடைய சுமை அதிகமாகும் பொழுது சுமை தாங்க முடியாமல் அதன் காம்பு அற்று விழுந்துவிடும். இதுதான் தலைவி தலைவனுக்கு உணர்த்துகின்ற செய்தி. இங்கு அதுதான், உன்னாட்டில் வேர்பலாக்கள் இருக்கின்றன, ஆக உனக்கு அதனுடைய சுமை வந்து அந்த தரை தாங்கிக் கொள்வதால் பலாக்களை வந்து நீங்கள் பறிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆக உனக்கு தலைவியினுடைய எண்ணம் உனக்கு புரியவில்லை. ஆனால் இங்கு கிளை பலாக்கள், கொம்பிலை பழுக்கின்ற பலாக்கள், ஆகவே நாங்கள் அந்த பலாக்கள் பழுக்கின்ற பருவ காலத்தை சரியாக கணித்து அந்த பழங்களை நாங்கள் பறித்து விடுவோம். உரிய காலமறிந்து அந்த பழங்களை நாங்கள் பறிப்பது போல நீயும் தலைவியை மணந்து கொள்வதற்குரிய ஏற்ற காலம் இதுவே ஆகும். ஆகவே விரைந்து அவளை திருமணம் செய்து கொள்வாயாக என்று குறிப்பாக அவனுக்கு உணர்த்துகின்றாள். ரொம்ப அருமையான ஒரு பாடல் இது. இதை படிப்பதற்கும் சுவைப்பதற்கும் மிக மிக இனிமையாக அமைந்துள்ள பாடல்கள். மாணவர்கள் படித்து ரசித்து கொள்ளுங்கள். கபிலருடைய குறிஞ்சி திணை பாடலில் நம்ம பார்த்த செய்திகள் மிகவும் சுவையாக இருந்தன. அந்த பாடல் உணர்த்துகின்ற செய்தி வரைவு கடாயது இல்லையா, தலைவியை விரைந்து தலைவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தவளாக தோழியின் கருத்து அமைகிறது, தோழியின் பாடல் அமைகிறது. ஆகவே அது கூடலும் கூடல் நிமித்தமும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது பாடல், முல்லைத்திணை கோவூர்கிழார். இதனுடைய உரிபொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். திணை
காடும் காடு சார்ந்த இடமும். ஆக இது குறுந்தொகை பாடலில் 65வது பாடல். இது தலைவி கூற்று. ரொம்ப இதுவும் அருமையான பாடல். இது நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே மிக அருமையான பாடல்கள். தலைவியினுடைய இந்த கூற்றில் நம்ம துறை விளக்கம் பார்க்கலாம். துறை, பருவம் கண்டு அழிந்த தலைமகள் தோழிக்கு உரைத்தது. அதாவது தலைவன் பொருள் தேடுவதற்காக பிரிந்து சென்று விட்டான், இன்னும் வரலை. அவன் கார்காலம் தொடங்கியதும் நான் வருவேன் என்று கூறி சென்றிருக்கின்றான். ஆனால் கார்காலம் வந்தாச்சு, தலைவனை காணோம். கார்காலத்தில் எப்படியும் வந்துருவான்னு நம்பிட்டு இருந்த தலைவிக்கு ஏமாற்றம். கார்காலத்துக்குரிய அறிகுறிகள் தென்பட தொடங்கிவிட்டன. அதனால் அதை கார்காலத்தை பார்த்து, பருவம் கண்டு, கார்பருவம் கண்டு அழிந்த தலைமகள், மன வருத்தம் கொண்ட தலைவி தன்னுடைய தோழியிடம் வருத்தம் தாங்காமல் உரைக்கின்றாள். என்ன சொல்கிறா அப்படின்னா, கார்பருவம் வந்ததை அறிந்த தலைவி, தலைவன் வாராமையால் மேலும் வருந்தி, இன்னும் நீங்கள் உயிரோடு இருக்கின்றீர்களோ என்று கேட்பது போல, கார்பருவம் வந்த பின்பும் தலைவன் இன்னும் வரவில்லை, இனி நான் என்ன செய்வேன் என்று தோழியிடம் வருந்தி கூறுகின்றாள். இப்போ நம்ம பாடலை பார்ப்போம். அப்போதான் இந்த துறை விளக்கம் நமக்கு இன்னும் அருமையாக புரியும். பாடல், வண்பரல் தெள்ளரல் பருகிய இரலை தன் இன்புறு துணையோடு மறுவந்து உகழ, தான் வந்தன்றே தழிதரு தன்கார் வாராது உரையினர் வரல் நசையி வருந்தி நொந்து உரைய இருந்தீரோ எனவே. எவ்வளவு அழகாக சொல்கிறா பாருங்க. கார்காலம் வந்துருச்சுது. அந்த கார்காலம் வந்ததுனால மழை பெய்து எல்லா இடங்களிலும் கற்கள் நிறைந்த குழிகள் நிறைந்த இடங்கள் எல்லாம் நீர் நிரம்பி காணப்படுகிறது. ஆண்மான் தன் பெண்மானோடு ரொம்ப சந்தோஷமாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. அது போய் என்ன பண்ணுதுன்னா, அங்கே தேங்கி இருக்கிற தண்ணியை வயிறு நிரம்ப குடித்து விட்டு மீண்டும் தன்னுடைய பழைய இடத்துலையே வந்து தன் பெண்மானோடு துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்போது கார்காலம் வந்தாச்சு, மழை பெஞ்சிருக்குது, தண்ணி நிறைஞ்சு காணப்படுது. இப்படி கார்காலம் வந்துருச்சுதே, இந்த கார்காலம் சும்மா வரல, என்னை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி வந்திருக்குடி அப்படின்னு தோழிக்கிட்ட சொல்கிறான். என்ன சொல்லுதா அந்த கார்காலம், தலைவன் வரலை, இங்கே வருவேன்னு சொல்லிட்டு போனான், ஆனால் அவன் அங்கே தான் இருக்கான். வாராது உரையினர் இங்கே வராமலேயே தான் சென்ற இடத்திலேயே தங்கி இருக்கக்கூடிய அந்த தலைவன் வரல் நசையி, அவன் எப்போ வருவான்னு நீ எதிர்பார்த்து காத்துட்ருக்கியா, வருந்தி நொந்து, அவன் வரலைன்னொன்ன ரொம்ப வருத்தப்பட்டு மனம் நொந்து உரைய இருந்தீரோ, என்ன செய்யறதுன்னு தெரியாம நீ காத்துக்கிட்டு இருக்கிறியோ, உயிரோட தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்குற மாதிரி என்னைய பார்த்து கிண்டல் செய்வது போல, கேலி செய்வது போல இந்த கார்காலம் வந்தே விட்டது என்று கூறுகின்றாள். என்ன அந்த பாடலினுடைய தெளிவான விளக்கத்தை இன்னும் பார்ப்போம். வண்பரல் தெள்ளரல் பருகிய இரலை, வலிய வன்மையான பெரிய கடுமையான கற்கள், பரல் கற்கள், பருக்கை கற்கள், இந்த கற்கள் நிறைந்து கிடக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் தெள்ளரல் தெளிந்த நீர், தெள்ளரல்னா தெளிவான நீர் நிரம்பி காணப்படுகின்றது. அந்த நீரை பருகிய இரலை ஆண்மான், இரலைனா ஆண்மான், ஆண்மான் தன் இன்புறு துணையோடு தனக்கு மிகுந்த மகிழ்வை தரக்கூடிய பெண்மானோடு மறுவந்து உகழன துள்ளி விளையாட, தன் விளையாடி கொண்டிருந்த இடத்திலேயே தன்னுடைய இடத்திற்கே வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா துள்ளி விளையாடுகின்றது. இந்த காட்சியை தலைவி பார்த்துட்டு தோழிக்கிட்ட சொல்கிறா, பாரு ஆண்மான் நல்ல வயிறு நிரம்ப நீரை பருகிவிட்டு தன் பெண்மானோடு துள்ளி விளையாடி கொண்டிருக்கின்றது. அப்படி விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பருவத்தில் வாராது உரையினர் வரல் நசையே, வருவேன் என்று சொல்லி சென்ற தலைவன் வராமல் தான் சென்ற இடத்திலேயே இருக்கின்றான். அவன் வருவதை விரும்பி, வரல் நசையி, அவன் வருவதை விரும்பி வருந்தி நொந்து, மனம் வருந்தி உள்ளம் நொந்து உரைய இருந்தீரோ, உயிர் தாங்கி இருக்கின்றீரோ என்று கேட்பது போல, தான் வந்தன்றே தழி தரு தன்கார் என்று சொல்வது போல குளிர்ச்சி பொருந்திய இந்த கார்காலம் வந்தே விட்டதடி, நான் என்ன செய்ய போகின்றேன். இதுதான் அந்த பாடலினுடைய
ரொம்ப அழகான பொருள். கார்காலம் வந்துவிட்டது என்பதை தலைவி தோழியிடம் சொல்லுகின்ற அந்த அழகான செய்தி ரொம்ப அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. தான் காத்திருக்கின்ற அந்த செய்தி ஆற்றி இருத்தல், தலைவனுக்காக தான் காத்திருக்கின்ற அந்த செய்தி இதில் கூறப்படுவதால் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லைத்திணைக்குரிய கார்காலம் மான் இந்த காட்சிகளெல்லாம் நமக்கு கூறப்படுவதால் முல்லைத்திணைக்குரிய கருப்பொருளும் நமக்கு இங்கு சுட்டப்பட்டு இருக்கின்றது. ரொம்ப அருமையான இரண்டு பாடல்களை நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த காணொளியில் அடுத்த பாடல்களை நான் பதிவிடுகின்றேன். இந்த பாடல்களை மாணவர்கள் கண்டு கேட்டு இதை நீங்கள் புரிந்து கொண்டு தேர்வுக்கும் சங்க இலக்கிய பாடல்களை சுவைப்பதற்கும் நீங்கள் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.